Hi friends, welcome to Spicy Hunting. இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படினா நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போறோம். நான் ரீசன்ட்டா மீஷோல இருந்து வாங்குன டெய்லி வேர் saree collections தான் பார்க்க போறோம். டெய்லி வேர் saree collections வந்து பாத்தீங்கன்னா mostly cotton அந்த மாதிரியான sarees தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப affordable-ஆன price-ல இருக்கக்கூடிய sarees தான் நான் இன்னைக்கு காட்ட போறேன். நான் இன்னைக்கு மொத்தம் 6 sarees காட்ட போறேன். எல்லா sarees-உமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அந்த price-க்கு அந்த quality வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சரி வாங்க இதுக்கு அப்புறம் வந்து நம்ம வீடியோக்குள்ள போய் நான் என்னென்ன sarees-லாம் வாங்கிருக்கேன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். மீஷோ டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் பண்ண உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். நீங்க முதல் முறையா மீஷோ ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றப்ப ஃபர்ஸ்ட் பர்சேஸ் அப்ப உங்களுக்கு 100 ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட் ஆகும்ங்க. அதே மாதிரி நான் காட்டக்கூடிய எல்லா sarees-ஓட கோட் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். மீஷோல லிங்க் கிடையாதுங்க. நீங்க கோட் யூஸ் பண்ணி தான் நீங்க சர்ச் பண்ணனும். சரி வாங்க இதுக்கு அப்புறம் நம்ம sarees-லாம் பார்க்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் காட்டக்கூடிய saree எதுன்னு பாத்தீங்கன்னா இது இன்க் ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய saree தாங்க. மேலே பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி ஒரு குட்டி border வந்திருக்கு. இதே நீங்க கீழ பாக்கும்போது நல்ல பெரிய border வந்துங்க. நீங்க கோவிலுக்குலாம் போறீங்க இல்ல ஒரு ஸ்பெஷல் அகேஷன் போறீங்க அப்படினா கண்டிப்பா அந்த அதுக்கு வந்து இந்த saree ரொம்ப சூட்டபிளா இருக்கும். இந்த saree-ல பாத்தீங்க அப்படினா எல்லாமே அந்த silk work தாங்க. நிறைய கலர் காம்பினேஷன் வந்து உள்ள விட்டுருக்காங்க. லைட் அந்த yellow, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த sandal கலர் விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த இங்க் ப்ளூ இதெல்லாம் இருக்கு. அதாவது நீங்க கொஞ்சம் டார்க் skin tone-ஆ இருக்கீங்க அப்படினா ரொம்ப அழகா காட்டும் வந்துக்கோங்களே. என்ன மாதிரி இருக்க skin tone-ஆ இருந்தா கண்டிப்பா அதுக்கு இந்த saree வந்து சாய்ஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த border பாருங்க நல்ல பெருசா விட்டுருக்காங்க. நீங்க சிங்கிள் பீஸ் வந்து நீங்க போடுறீங்க அப்படினா கூட ரொம்ப ட்ரான்ஸ்பரண்டா தெரியாது. அதே மாதிரி ப்лауஸ் பாத்தீங்க அப்படினா கரெக்ட்டா இந்த இங்க் ப்ளூ கலர்ல வந்து கொடுத்துருக்காங்கங்க. அதனால இந்த saree கூட வச்சு பேர் பண்றப்ப ரொம்ப அழகா இருக்கும். முந்தி பாருங்க உங்களுக்கு நல்ல இந்த மாதிரி கிராண்டா கொடுத்துருக்காங்க. லைட்டா அந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் போற மாதிரி இருக்கு பாருங்க. இந்த சாரியோட பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல கொடுத்துறேன். நான் காட்டக்கூடிய எல்லா சாரீஸ்மே பாத்தீங்கன்னா 700 க்கு உள்ள தாங்க இருக்கும். அந்த பிரைஸ்க்கு வந்து இந்த சாரீஸ் எல்லாமே ரொம்ப வர்த் அப்படினே சொல்றேன். எல்லா ஸ்கின் டோன்க்குமே நல்லா இருக்கும். இதுல வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குங்க. உங்க ஸ்கின் டோன்க்கு எது வந்து வேணும் அப்படிங்கற மாதிரி நீங்களே சாய்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இல்லாத கலர் மாதிரி சாய்ஸ் பண்ணினா ரொம்ப நல்லா இருக்கும். நான் இதுவரைக்கும் இந்த காம்போல வந்து நான் வந்து சாய்ஸ் பண்ணதே கிடையாது. இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாய்ஸ் பண்ணிருக்கேன். ரொம்ப ரிச் லுக் கொடுக்குதுங்க. அடுத்து காட்டக்கூடிய saree வந்து நல்ல ஒரு royal blue color sareeங்க. இந்த saree full-ஆவே வந்து plain தாங்க. ஆனா வந்து இதோட முந்தி இருக்கு பாத்தீங்களா அதுதான் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படினு சொல்லலாம். நல்ல ஒரு contrast-ஆன ஒரு maroon color வந்து கொடுத்திருக்காங்க. இதல பாத்தீங்கன்னா அந்த blue அந்த royal blue-ல வந்து நிறைய tassel work வந்து பண்ணிருக்காங்க. நீங்க single pleats வந்து வச்சு போடிங்க அப்படினா சரி இல்ல ரெண்டே ரெண்டு pleat மட்டும் எடுத்து நீட்டா வந்து ஒரு oxides கூட வந்து pair பண்ணீங்கனா ரொம்ப அழகா இருக்கும். இந்த சாரியோட பிரைஸ் பாத்தீங்க அப்படினா ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் அப்படி சொல்வாங்க. 350 அந்த ரேஞ்சில தான் வந்து நீங்க ஒரு மெட்டீரியலா வாங்குனீங்க அப்படினா கூட 500 ரூபீஸ் வரும்ங்க. அது 350 க்கு ரொம்ப வர்த்தா இருக்கு. ஆனா இதோட மெட்டீரியல் வந்து காட்டன் போட்டுருந்தாங்க. காட்டன் கிடையாதுங்க. ஒரு லைட்டா ஒரு silk அந்த டச் வந்து கொடுக்குது. உங்களுக்கு மேல வெச்சு காட்றேன் பாருங்க. இது வந்து அக்ஷா நான் ப்лауஸ் வந்து ஸ்டிட்ச் பண்ணிட்டு உங்களுக்கு காட்றேன். இதுக்கு பாத்தீங்க அப்படினா அந்த இதுலயே வந்து एक्चुअली அட்டாச் ப்лауஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. மெரூன் கலர்ல வந்து கொடுத்திருந்தாங்க. நான் லைட்டா வந்து பைப்பிங் வச்சு போட்டுருக்கேன். இங்க வந்து நான் ஃப்ரில் மாதிரி கொடுத்திருக்கேன் அந்த ப்лауஸ்க்கு. एक्चुअली நான் ட்ரை ஆன் ஹால் மாதிரி தான் உங்களுக்கு காட்டணும் அப்படி நினைச்சேன். ஆனா saree அப்படிங்கும்போது ரொம்ப டைம் எடுத்துரும் அப்படினால நான் காட்ட முடியல. கண்டிப்பா நான் ஃபியூச்சர்ல வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து நான் saree வந்து உங்களுக்கு ட்ரை ஆன் பண்ணி காட்றேன். இதுக்கு வந்து கொஞ்சம் மாதிரி டிஃபரண்டா கொஞ்சம் லைட்டா பஃப் வச்ச மாதிரிலாம் நீங்க பண்ணீங்கனா ரொம்ப நீட்டா இருக்கும்ங்க. நான் சொன்ன மாதிரி இந்த saree வந்து நீங்க சிங்கிள் பீட்ஸ்ல போடுங்க. இதுக்கு வந்து ஆக்சைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். நான் போட்டிருக்க இந்த நெக் பீஸ் இந்த சோக்கர் பாருங்க இதுவே ரொம்ப அழகா இருக்கும். நான் காட்டக்கூடிய சாரீஸ் எல்லாமே இந்த பிரைஸ்க்கு வர்த்தா அப்படின்ற மாதிரி மட்டும் தான் நான் ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்றேங்க. நான் சொன்ன மாதிரி கோட் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க வேணும் அப்படின்னா நீங்க செக் பண்ணிக்கலாம். சரி வாங்க இதுக்கு அடுத்து நம்ம அடுத்த சாரீ பார்க்கலாம். அடுத்து பார்க்கக்கூடிய saree வந்து நல்ல ஒரு sky blue color saree. pure cotton saree. இங்க நான் காட்டக்கூடிய saree-ல இது மட்டும் தான் கொஞ்சம் பிரைஸ் வந்து ಜಾஸ்தியா இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அதோட cloth-ஓட அந்த குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு இருக்குங்க. ஆனா cloth வந்து ரொம்ப வந்து மொத்தமா இருக்க ரொம்ப திக்கா இருக்க அப்படிங்கறதுக்கு கிடையாது. கொஞ்சம் வலிசா தான் இருக்க. நீங்க வந்து single pleats-லாம் போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கற மாதிரி தான் இருக்கு. நீங்க just வந்து வெச்சு காட்டுங்க பாருங்க. மேபி நீங்க வந்து ஒரு princess cut blouse போடுறீங்க அப்படினா உங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து awkward-ஆ தெரியாது.
வந்து உங்களுக்கு அட்டாச் பிளவுஸ் வந்து கொடுக்க கிடையாதுங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த செல்ஃப் ஒர்க் மாதிரி சின்ன சின்ன த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அந்த பிளாக் கலர்ல. அதனால நீங்க பிளாக் கலர் பிளவுஸ் வந்து பேர் பண்ணும்போது ரொம்ப ரிச்சா ஒரு சட்டிலான ஒரு லுக் வந்து கொடுக்கும், ரொம்ப நீட்டா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க வந்து காலேஜ் எங்க ஒர்க் பண்றீங்க, ஒரு நீட்டான ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு லுக்ல போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த சாரீ வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஆனா கண்டிப்பா வந்து ஒரு போட் நெக் வச்சு போடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சரி வாங்க, இதுக்கப்புறம் இந்த சாரியோட முந்தி எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த சாரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து த்ரெட் ஒர்க் தாங்க கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஸ்ட்ரைப்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த ட்ரையாங்கிள் வந்து டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே த்ரெட் ஒர்க் தான். ரொம்ப நீட்டான ஒரு லுக் கொடுக்கும். அதனால தான் சொன்னேன் இப்போ வந்து பிளாக் கலரில் நீங்கள் பிளவுஸ் வந்து பேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். இந்த பிளவுஸ் இந்த சாரியோட இந்த எண்டில் அந்த முந்தியில் பாருங்கள் டாசல் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப நீட்டாக தாங்க இருக்குது. நீங்கள் வந்து கட்ட கட்ட வந்து ரொம்ப பிரிஞ்ச மாதிரி ஆயிருமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் ரொம்ப நீட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த சாரியில் வந்து பார்டர் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. இங்கே வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் தான் இருக்குது. ஒன்று வந்து பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் ரொம்ப மைல்டான ஒரு டிசைன்ஸ் தாங்க. அதே மாதிரி பாடி ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து அந்த த்ரெட் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருந்ததுங்க. நான் வந்து ஓகே இந்த கலர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்கான கலராக இருக்குன்னு சொல்லி நான் சூஸ் பண்ணேன். இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் காட்டக்கூடிய சாரியில் எது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். சரி வாங்க, இதுக்கப்புறம் அடுத்த சாரி நம்ம பார்க்கலாம். இந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பியூர் காட்டன் சாரீங்க. இந்த சாரீ வந்து எனக்கு வந்து சூஸ் பண்ணி கொடுத்தது யார் பார்த்தீங்க, நம்ம நதின் குட்டி தான் சூஸ் பண்ணாரு. எதை நினைச்சா அவன் சூஸ் பண்ணான்னு தெரியலங்க. மேபி இந்த சாரீல இருக்கக்கூடிய அந்த பெயிண்டிங்ஸ் மாதிரி இருக்க அந்த டிசைன் வச்சு சொன்னான்னு தெரியல, இதே தான் வாங்கி ஆகணும்னு சொன்னா வேற வழியே இல்லாமல் நான் வந்து காட்டில் போட்டேங்க. சரி வந்து குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன். இந்த பியூர் காட்டனாக இருக்கு, குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே கோவிலுக்குலாம் கட்டுறதுக்கு நல்லா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் வாங்கினேன். முக்கியமாக நீங்கள் வந்து லெக்சர் ப்ரொஃபஸர் அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு நீட்டான லுக் கொடுக்குங்க. இப்போ இந்த மாதிரியான டிசைன்ஸ் வரது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க் வரது எல்லாமே ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குங்க. இந்த சம்மருக்கு வந்து ரொம்ப வந்து சூப்பரான ஒரு சாரி நான் சொல்வேன். இதை இந்த சாரியோட உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டுற பாருங்க. இங்கே கொஞ்சம் ஒயிட் பிரிண்ட் வருது, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டான அந்த பிங்கிஷ் பெண்ணுது வருது, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நான் அந்த ஆர்ட் ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் விட்டு விட்டு வர மாதிரி தாங்க இருக்குது. இந்த சாரியோட முந்தியில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிரைட்டான பிங்க் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. முந்தி வந்து இந்த மாதிரி தாங்க இருக்குது. இந்த சாரிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அழகு காட்டுறதுக்காகவே வந்து லைட் அந்த மாதிரி டாசல் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. ஒயிட் பிங்க் அந்த மாதிரி வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான காட்டன் சாரி ரொம்ப சிம்பிளான சாரிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எலகண்டாக காட்டுறதுக்கு, கொஞ்சம் வந்து ரிச்னஸ் காட்டுறதுக்காக இந்த மாதிரி டாசல் ஒர்க் வந்து பண்ணுறாங்க. இதோட பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இந்த பிரைட் பிங்க் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு காண்ட்ரம் பாருங்களேன். இதோட பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிங்க் கலர்லாம் கொடுத்துருக்காங்க. பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன், ரொம்ப சைல்டிஷாக தெரியுதா இல்லை நீட்டாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் நீ கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் கட்டுறதுக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் அடுத்து வந்து காட்டக்கூடிய சாரி வந்து நான் வியர் பண்ணிக்கூடிய இந்த சாரி தாங்க. இது வந்து ஒரு ரா சில்க் சாரி, ரொம்ப வந்து திக்கான ஒரு கிளாத்தாக இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு வந்து வேர்த்தான் கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப வேர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலே வந்து இன்னொரு கலர் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், மேபி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து ஷாப்பிங் ஹாலில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெந்தய கலரில் இருக்குது. இதிலே வந்து அஞ்சாறு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு இந்த பார்டர் வரும் பார்த்தீங்களா அந்த இடத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சாரியோட முந்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்குது. அதாவது நம்ம பிளவுஸில் கொடுத்துருக்கூடிய அந்த கலரும் நம்ம சாரியில் வரக்கூடிய அந்த ஹோல் பாடி கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் மாற்றி மாற்றி வந்து மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டாசல் ஒர்க்கும் அதில் இருக்குங்க. இந்த சாரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வேறு வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை கோவிலுக்குலாம் போகிறீங்க, ஒரு மங்களகரமான ஒரு லுக்கில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து கட்டலாங்க. நம்ம வந்து பட்டு சாரியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி துவைச்சு வந்து நம்ம வந்து கேர் பண்ண முடியாதுல்ல, அதுக்கெலாம் வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன் சொல்லுவாங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கோல்டு ஜுவல்லரி வந்து பேர் பண்ணுறதோட ஆக்சைஸ் வந்து பேர் பண்ணிங்க ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிளாக் த்ரெட் ஒர்க் கூடிய ஜுவல்லரி வந்து நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு சோக்கர் செட் வந்து நான் வந்து பேர் பண்ணியிருக்கேன். இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, இப்போ வந்து சப்போஸ் நம்ம வாங்குற சாரீஸ் வந்து நம்ம பிடிக்கல, கிளாத்ஸ் வந்து பிடிக்கல அப்படின்னா எப்படி ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. நான் போன வீடியோவில் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஐகார்ட்லேயும் கொடுக்குறேங்க. நீங்கள் வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் ஒரு வாங்குற ஒரு கிளாத் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் பிடிக்கல இல்லை டிசைன் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஏழு நாளுக்குள்ளே வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அது வந்து மீஷோட அக்கௌண்ட்டில் தான் வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு கிடையாது, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சரி வாங்க, இதுக்கப்புறம் அடுத்த சாரி நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் அடுத்தது பார்க்கக்கூடிய சாரி வந்து ஒரு நல்ல ஒரு ரெட் கலருங்க, ஒரு மெருனிஷ் ரெட் கலர் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாரின்னு சொல்லுவாங்க, ஏன்னா வந்து இந்த ப்ரைஸ்க்கு ரொம்ப வேர்த்தாக இருக்குது. இந்த சாரி வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுற பாருங்களேன்.
இந்த மாதிரிலாம் இருக்கு. நல்ல ஒரு ரிச்சான ஒரு லுக் கொடுக்குங்க. நான் ரொம்ப இந்த மாதிரி ரெட் கலர்லாம் சூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் இந்த ரெட் கலர் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஆஹா நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த சாரியில் இருக்கக்கூடிய பார்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு குட்டியாக கொடுத்துருக்காங்க. இதே வந்து நம்ம கீழே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னா ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு வந்து அவ்வளோ அழகாக காட்டாதுங்க. ரொம்ப வந்து ஷார்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பார்டர் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாரீ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பாடியில் எப்படி டிசைன் வருதுன்னு ஃபஸ்ட் பார்த்துக்கலாங்க. இங்கே வந்து குட்டி பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த சாண்டில் கலரில் வந்து சின்ன சின்ன பிரிண்ட்ஸ் வர மாதிரி இருக்கு, ஒரு புட்டா மாதிரி இருக்குங்க. இந்த சாரியில் எனக்கு ஒரு சின்ன பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கூடிய அந்த அட்டாச் பிளவுஸில் வந்து லைட்டாக அந்த கலர் வந்து ஃபேட் ஆன மாதிரி இருக்குது. அவங்களுக்கு காண்ட்ரை பாருங்களேன், இந்த இடத்துல நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சாரீஸ் வந்து நீங்கள் அட்டாச் பிளவுஸ் பேர் பண்ணுறதோட நீங்கள் தனியாக வந்து பிளவுஸ் எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த பிளவுஸ் வந்து நீங்கள் கட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து மடிப்பு எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து உங்களுக்கு நிறைய மடிப்பு வரும், நிறைய ஃப்ரில்ஸ் இருக்க மாதிரி இருக்குங்க. ரொம்ப அழகாக காட்டும். என்ன மாதிரி ரொம்ப ஹைட்டாக இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மடிப்பு வந்து ரொம்ப குறைவாக வரும், 4-5 மடிப்பு தான் இருக்கும். இதே கொஞ்சம் ஷார்ட்டாக லீனாக இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7-8 மடிப்பு வரும், ரொம்ப அழகாக இருக்குங்க. நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய சாரீஸ்லாம் வந்து நான் பிளவுஸ் வந்து கட் பண்ணவே மாட்டேன். நம்ம உள்ள தானே வருது அப்படிங்கிறது தெரியாது. நீங்கள் பிளவுஸ் கட் பண்ணாமே வச்சுக்கலாங்க. அதாவது 445 ரூபா கிட்ட தான் வந்து இந்த சாரீ. அந்த ப்ரைஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப வர்த்தாக இருக்குது. இதிலே நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் அது கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த கோல்டு ஜரி ஒர்க் இருக்க மாதிரி இருக்குது. பாடி ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தாங்க இருக்குது. இதே பார்த்தீங்க அப்படின்னா முந்தையும் உங்களுக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமான ப்ரிண்ட்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. இப்படி தான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு டெய்லி வேர் சாரியாக கட்டணும், இல்லை கோவிலுக்கு போகிறப்ப கட்டணும், இல்லை ஷாப்பிங் போகிறப்ப கட்டணும், இல்லை அம்மாவுக்கு வந்து வாங்கி தரணும் அப்படின்னா கூட இந்த சாரி நீங்கள் சூஸ் பண்ணலாங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்க லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் மீஷோ ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மீஷோ ஆப்புக்குள்ளே போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஏற்கனவே விசிபிளாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் எங்கே பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டாப் கார்னரில் பாருங்கள், நிறைய வந்து வெரைட்டிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சாரீஸ், குர்த்தா, குர்த்தா செட்ஸ், ஜுவல்ஸ், கிச்சன் ப்ராடக்ட்ஸ், ஆர்கனைசேஷன் ப்ராடக்ட்ஸ், அந்த மாதிரி வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. கிட்ஸ்க்கான ட்ரெஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ நான் குர்த்தா செட்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். குர்த்தா செட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாவே பிரிண்டட் ப்ளஸ் சைஸில் வந்து பார்ட்டி வேர், கேஷுவல் வேர் இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த அக்கேஷன் தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து ட்ரெஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த இதுக்குள்ளே நீங்கள் போய்க்கலாம். நான் இப்போ வந்து பார்ட்டி வேர் கலெக்ஷனுக்குள்ளே வந்திருக்கேன். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக தாங்க இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம அதை சூஸ் பண்ணிக்கிறோம். இதுக்குள்ளே நீங்கள் போன உடனே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரிவ்யூஸ் பாருங்கள். இல்லை நீங்கள் யாருக்கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்புறம் இந்த குர்த்தா வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த குர்த்தாவோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 822 ரூபீஸ். நான் வந்து எல் சைஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு சிலர்கிட்ட வந்து இந்த குர்த்தாவே வந்து விலை கம்மியாக இருந்ததுன்னா அந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கீழே காமிக்கும். இப்போ இந்த குர்த்தாவோட ரேட்டிங் வந்து நம்ம செக் பண்ணிடலாங்க. ரேட்டிங் வந்து 3.5 இல்லை 4க்கு மேலே இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதோட குர்த்தாவோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.9. ஓகே, எனக்கு இது வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் டு கார்ட் வந்து கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் காமிச்சா அந்த குர்த்தா வந்து எனக்கு வேணும், அந்த கோட் வச்சு நான் சர்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கொடுத்துருக்க அந்த கோட் அப்படியே கொண்டு போய் நீங்கள் சர்ச் பாரில் டைப் பண்ணிங்க அப்படின்னா நான் காமிச்ச அந்த எக்ஸாக்ட் ப்ராடக்ட் வந்து உங்களை எடுத்துகிட்டு போகும். நீங்கள் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் கார்ட்டில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. நீங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குது, அப்படிலாம் நீங்கள் கார்ட் மூலமாகவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து கேஷ் ஆன் டெலிவரி தான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நீங்கள் வந்து ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து டேரெக்டாக அந்த மார்ஜின் செட் பண்ணுறக்கூடிய அந்த பேஜ்க்கு எடுத்துகிட்டு போகும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மார்ஜின் செட் பண்ணி சேல் பண்ணலாம். இல்லை உங்கள் ஓன் யூஸ்க்காக வாங்குறீங்க அப்படின்னா மீஷோட அந்த ப்ரைஸை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கார்ட்டில் ஆட் பண்ண ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து 822, நான் 900 கொடுத்துருக்கேன். அப்போ 78 ரூபீஸ் வந்து நம்மளோட கமிஷன் அமௌண்ட். இப்போ வந்து நம்ம ப்ராடக்ட்டை செக் அவுட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி காட்டின சாரீஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன சிஸ் ரொம்ப சிம்பிளான சாரீஸாக எங்களுக்கு காமிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஏன்னா நிறையா பேர்னால இந்த ப்ரைஸ் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா. அதனால தான் நான் வந்து ரொம்ப சூஸியாக தான் நான் வந்து செலக்ட் பண்ணேன். அந்த ப்ரைஸ்க்கு அது வர்த்தா
அதே மாதிரி ஒரு மினிமலான ஒரு பட்ஜெட்ல இருக்கா அப்படிங்கற மாதிரி நான் யோசிச்சு தான் இந்த சாரீஸ் எல்லாமே நான் செலக்ட் பண்ணேன். இன்னொரு வீடியோல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கிராண்டான ஒரு பனாரசி டைப்பான சாரீஸ்லாம் கண்டிப்பா நான் வந்து செலக்ட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்றேன். நான் இப்ப காமிச்ச சாரீஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படினா நான் என்னோட ஹானஸ்டான ரிவ்யூ தான் கொடுத்திருக்கேன். நான் சாரீ வந்து வாங்கிட்டு எனக்கு பிடிக்கல அப்படினா நான் உடனே அதை ரிட்டர்ன் பண்ணிடுவேன். அந்த சாரீ வந்து நான் கண்டிப்பா அந்த ரிவ்யூ அந்த வீடியோக்குள்ள நான் கொண்டு வரவே மாட்டேன். இப்போ நான் மீஷோல இருந்து காட்டின எல்லா சாரீஸ்மே பாத்திருப்பீங்க. இதுல வந்து உங்களுக்கு எந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருக்கானு சொல்லி மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நாம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. டேக் கேர்.